சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு மலையாளம் டாக் ஃபிலிமுக்கான ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து, இந்த படம் பேர் வந்து நெய்மார். இந்த படம் வந்து ரொம்ப மாசங்கள் ஆச்சு. ஏன் இந்த அந்த படத்தை பத்தி போடலன்னா, எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இப்ப ரீசெண்டாக தான் ஓடிடியில பார்த்தோம், டிஸ்னில. ஸோ அந்த படத்துக்கு காமெடி ஃபிலிம் அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ நான், எனக்கு டாக் ஃபிலிம்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் எப்போவுமே எந்த டாக் ஃபிலிம் படமாக இருந்தாலும் பார்த்துருவேன். அந்த மாதிரி தான் இந்த படமும் போய் பார்த்தேன். இந்த படமும் ஓடிடியில் பார்த்தேன். ஏய், சூப்பராக இருக்கும் போல இருக்குடா, சூப்பராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படத்தை பார்த்தேன். ஓகே, இந்த படம் வந்து ரொம்ப ஹோல்சம்மாக இருந்தது. ஹோல்சம்னு சொல்லும்போது காமெடி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காமெடி நாய் ஃபிலிம் பார்த்தேன். லாஸ்டா நாய்கள் ஜாக்கிரதை படத்துல தான் இவ்வளோ ஜாலியா இருந்தது காமெடியா. ஸோ இந்த படத்துல பார்த்தேன். அதே அந்த தான் இதுல வந்து அந்த ஒரு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, டீனேஜர்ஸ், காலேஜ் போச்சுட்டாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணை, ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போ. திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒரு நாய் வளர்க்கும், அந்த நாயை வளர்க்கறதுனால இவனும் நாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரே டாகை வாங்கிடுவான். அந்த நாய் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணினே இருக்கும், எப்பவுமே ஒரு நாட்டியான நாயினே வச்சுக்கலாம். ஆனாலும் இவனுக்கு அந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நாய் பேர் வந்து நெய்மார் அப்படின்னு பேர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி பேர் வச்சு என்னென்ன அந்த நாய் வச்சுக்கிட்டு என்னென்ன குறும்புத்தனங்கள் அதெல்லாம் நடக்கிறது தான் இந்த கதை. கிளைமேக்ஸ் வந்து இது காதுக்குல செகண்ட் ஹாஃப்ல வந்து கதையே மாறிடும். இந்த கதை வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊர்ல இருப்பாங்க, நம்ம ஊருக்கு வந்துருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து புது பாண்டிச்சேரிக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில வந்து இந்த காம்படிஷன்லாம் நடக்கும். அதுல வந்து இந்த மாதிரி நாயை வச்சுக்கிட்டு அதுல கடைசியில அந்த நாய் ஜெயிக்குதா இல்லையா, அதுதான் இந்த கதையே. ஸோ கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி இந்த படமும் ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. எனக்கு வந்து நாய்கள் ஜாக்கிரதை படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஓகே, நல்லா இருந்தது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பசங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பசங்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ்லேயும் இருக்குது, மலையாளம் ஆக்சுவலாக ஒரிஜினல் லாங்குவேஜ், ஆனால் தமிழ்லேயும் இருக்குது. நான் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தேன், மலையாளத்தில் பார்த்தேன். ஸோ படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம் தான், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப போராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் பார்க்கலாம். ஸோ அந்த நாய் வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த நாய் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரே டாக் மாதிரி தான் சொன்னாங்க. பட் அந்த நாய் ரொம்ப அழகாக இருந்தது. வேற என்ன சொன்னால், அந்த ஆக்ட்ரஸ் எல்லாரும் கடைசியில் ஒரு அங்கிள்ஸ்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் இதில் மியூசிக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்புறம் கதை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. பட் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தது, பட் பரவாயில்ல, பார்க்கலாம். போர் அடிக்குச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அவள் தான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும், டைம் இருந்தால் அந்த படம் பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். எனிவேஸ், உங்களிருந்து விடுபடுது உங்கள் ஜோஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, அப்புறம் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனிவேஸ், சி யூ இன் அனதர் ஆசம் வீடியோ. அது வந்து உங்கள் ஜோஷ். பை காய்ஸ்.